வேலை ரொம்ப சூடாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அணுகுண்டு வெடி உண்டுன்னு சொல்லி அளவுக்கு எல்லாரும் பேசுறது அவ்வளவு காரசாரமா பேசுறாங்க. மேடையெல்லாம் வந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும், முன்னால் அமர்ந்துட்டு இருக்கிறவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசரும் ஹீரோவுமான கமல் கோவிந்தராஜ் அவருக்கு, அதே மாதிரி அவரை டைரக்ட் பண்ண மின்னல் வீரன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ராஜன் சார் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசினார், ஹீரோவை பற்றி. அது கரெக்ட் தான், நானும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாடி எந்த அளவுக்கு பில்டு பண்ணி வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு டான்ஸும் அவ்வளோ தூரம் பிரமாணமாக வந்து ஆடினாரு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று வீக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு டான்ஸ் என்றைக்குமே வீக் ஆகுது வேறு. ஸோ ரொம்ப பிரமாணமாக டான்ஸ் ஆடினார், அதுவும் பூரா குத்துப்பாட்டாக இருந்தது. ஸோ மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் இந்த படத்துக்காகவே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி போட்டிருக்காரு, எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. இதில் ஒன்று எனக்கு ரொம்ப கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வரும், ரொம்ப ரேராக தான் இந்த ஸ்டண்ட் மாஸ்டரும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதில் மின்னல் வீரன் அப்படின்னு சொல்லி போடும்போதே சண்டை பயிற்சி அப்படின்னு வேற போட்டிருந்தாங்க. ஆஹா, ஸ்டண்ட் மாஸ்டர்னா இப்படி தான் எல்லாத்தையும் எப்படி எடுத்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அப்படிங்கும்போது ஸ்டண்ட் டீமே எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்து எங்கேயோ ஒரு 8 அடி 10 அடி 15 அடி எல்லாம் இருக்கும், கீழே எதாவது பெட்டு போடுறாங்க, இல்லை இல்லை பரவாயில்லன்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இது பண்ணுவாங்க. கண்ணாடி உடைப்பாங்க, நான் திரும்பிக்குவேன், ஆனால் அவங்க உடைக்கிறது தைரியமாக உடைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் டைலாக் ஒன்று பேசணும்னு சொன்னோடனே அங்கே நடுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. என்னன்னு தெரியல, எனக்கு முந்தான முடிச்சில் வந்து அவர் ஜூடோ மாஸ்டர் எல்லாரும் விக்ரம் தர்மாலேருந்து நம்ம சூப்பராயன் முதல் கொண்டு எல்லாருமே அதில் ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே அவரோட ஒர்க் பண்ணவங்க அதில். அதில் விக்ரம் தர்மாக்கிட்ட டைலாக் பேசணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை 2 ஷாட் 3 ஷாட் தாண்டி தான் வரப்போகுது, இங்கே முதல் ஷாட் ஸ்டிக்கு வச்சுருக்கும் போதே கை இப்படி ஆடுது, என்னாச்சுங்க என்ன இந்த டைலாக் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு பேசி இவர் பேசினே இவர் பேசணும், அதுக்குள்ள இவருக்கு இங்கே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னங்க அப்படின்னா ஸ்டண்ட்டில் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த வசனம் பேசுறது அப்படின்னாலே எனக்கு பேஜாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்களில் வந்து நிறைய பேர் வந்து அப்படி பயப்படுவாங்க. ஆனால் இவர் கதை வசனம் எழுதி டைரக்ஷனே பண்ணியிருக்காரு போது மின்னல் முருகன் அவர்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் தான் தெரியும். அதே மாதிரி இங்கே பேசும்போது வந்து நம்ம எல்லாருமே இப்போ கோபி நீங்கள் பேசும்போது எல்லாருமே இந்த ஜாதி பிரச்சனையாக அது இதுன்னு பேசினாங்க. ஜாதியை பற்றி இப்போ இல்லை, நான் ஒரு வசதியிலேயே இந்த ஜாதியை பற்றி நான் அந்த படத்தில் வந்து சீன் வச்சுருக்கேன். என்னென்னா நான் வெள்ளாங்கோயிலில் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே போகும்போது டீ கடையில் வந்து உட்காந்துட்டு டீ சாப்பிடும்போது கொஞ்சம் பேர் மட்டும் வெளியே உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டீ கடையில் வந்து சைடில் வந்து டம்ளர் சொருகியிருக்கும், அதை அந்த தட்டிலேருந்து எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு அந்த புனல் மாதிரி இருக்கும் சிமெண்ட் இது, அது வழியாக தண்ணி ஊற்றுவாங்க, சுடு தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டதுக்கப்புறம் அது வழியாக தான் டீ ஊற்றுவாங்க. என்னடா இவங்க மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்க சின்ன ஜாதி, அதனால் அவங்க உள்ள ஸ்டூலில் குறைச்சி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்க மாட்டாங்க. தமிழரும் அதே மாதிரி எல்லோரும் குடிக்கிறதுல வந்து கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப, அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கிராமத்தில் அப்படி பார்க்குறது. ஏன்னா கோயம்புத்தூரில் கூட அந்த மாதிரி நான் பார்க்கல, ஏன்னா அது ஓரளவுக்கு சிட்டிங்கிறதுனால கோயம்புத்தூருக்குள்ளே அந்த வித்தியாசம் எனக்கு பார்க்க முடியல. முதல் தடவையாக வெள்ளாங்கோயிலுக்கு போனப்போ தான் அந்த இதே பார்த்தேன். அப்போ எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தேன்னா அவங்களும் மனசுந்தானே, ஏன் இப்படி வந்து இப்படி பிரித்து இப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருகை விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 2வது படம், அந்த படம் எடுக்கும்போது தான் அந்த ஊர்லேயே வந்து சங்கிலி முருகன் ஒரு கேரக்டர் வச்சு, அந்த கேரக்டர் அதே மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கும், ஆனால் அந்த ஊருக்கே பாதுகாப்பாக வந்தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த படத்தில் வந்து அந்த ஊரையே காப்பாற்றக்காக உயிர் விடும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா எங்களையும் மதித்து எங்களையும் டீ கடையில் உங்களுக்கு ஈக்குவலாக பெஞ்சில் உட்கார வச்சு
நீங்க குடிக்கிற அதே டம்ளர்ல எங்களுக்கும் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரையே காப்பாத்தணும், உயிரை விடும் போது அதை சொல்லிட்டு இறந்து போற மாதிரி சீன் வச்சிருந்தேன். இன்னைக்கு சங்கிலி முருகனுக்கு அந்த சங்கிலிங்கிற பேரு தான் வந்து அவர் கடைமொழியா வந்தது. அதுக்கப்புறம் அவர் நடிகரா டைரக்டரா ஆகும்போது இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் ப்ரொடியூசரானா கூட இந்த சங்கிலி முருகன் சங்கிலி சங்கிலிங்கிற பேர் வந்து நினைக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த உருகி யோசை படத்திலே நான் வந்து பார்த்ததை வந்து இது சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனால் அப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஜாதி பிரச்சனை இல்லை, இப்போ தான் ரொம்ப ஓவர் ஆகிப்போச்சு. சினிமாவில் மட்டும் இல்லை வெளியவே இதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளவு சொன்னாலும் வந்து அதை திரும்ப திரும்ப அதை ஏதோ மனசுக்குள்ளே அது உடம்புக்குள்ளே அதை ஏற்றிக்கிறாங்க ஜாதி ஜாதிங்கிறத. ஸோ அதனால் எல்லோரும் ஈக்குவல் தான், ஜாதி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பம். அது நகரத்தில் வந்துடுச்சு, கிராமத்தில் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் வந்து திருப்பி வரும், வர்றதுக்கான சூழ்நிலை வரும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட் மாஸ்டர் அவர் எடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஃபைட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரே ஃபைட் மாஸ்டருங்கிறதுனால பார்த்த ஃபைட்டு ட்ரெய்லரில் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து டான்ஸு அதுக்கெல்லாம் சாங்க்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க இந்திரஜித்தவங்க, அதுவும் புத்து பாட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பூரா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு ஸ்டன்ட், அவருக்கு வேண்டப்பட்டவங்க சகாக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலத்தில் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைனலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இவங்கெல்லாம் பாடுபட்டு இது ஒரு பெரிய டீமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒருத்தர் கொடுத்துரு கோஆப்ரேஷன். அதனால தான் வந்து அவங்க வந்துடனே எங்கள் குருஜின்னு சொல்லி மின்னல் அவர்களும் அப்புறம் கமல் கோவிந்த் அவர்களும் காலில் விழுந்தாங்க. யார் அது அப்படின்னா குருஜி உதயகுமார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் பக்கத்தில் வந்து உட்காந்து முந்தானம் முடிச்சுக்கணும் போஸ்ட்டு இதுனால் கட்டவுட் வச்சேன் அப்படின்னு கஷ்டம். என் முந்தானம் முடிச்சு கட்டவுட் வச்சுட்டு அவர் எப்படி குருஜி ஆனார்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. அப்புறம் டவுட் எனக்கு அடுத்தது இல்லை ஆசிரமம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஆஹா என்னடா அது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் சொல்லும்போது. அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவர், ஏன்னா யார் எப்போ எதில் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேசும்போது பார்த்தா ராஜன் அவர்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் அவர் ஒரு மாதிரியாக பாரு எவ்வளோ தூரம் கீழிறங்கி ஆரம்பித்தார் அந்த மாதிரி பேசுவார். ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே அது காமராஜர் பேரில் வச்சுருக்காருங்கும்போது அதுதான் அவர் மனசு. உருவம் வந்து வேற, உருவத்துக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்கும். பார்த்த முரட்டத்தனமாக பேசிடுவார். ஆனால் மனசுக்குள்ளே வந்து அவர் வந்து கேட்குறதெல்லாம் எதுக்காக கேட்குறாங்க, இப்போ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ சம்பாதிக்கிறதுல எதையா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாத்தினுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஜனங்க வந்து அது ஒரு பாயிண்ட் அதுதான் என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஜனங்க வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து கோடிகளை வாங்குற அளவுக்கு நம்ம உயர்றோம். ஸோ அந்த ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஹீரோக்களுக்கும் பொறுப்பு இருக்கணும். இல்லைப்பா இவ்வளோ டிக்கெட் இவ்வளோலாம் வேண்டாம், இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக ஹீரோக்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தினுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கம் நியாயம்தான் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பின்னால் கமல் கோவிந்தராஜ் அவர்கள் வந்து நீங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக போகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக வளர்கிறோமோ நம்ம மட்டும் வளர்ந்தா பார்த்தாது மற்றவங்களுக்கு நிழலாகவும் வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் யார் செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் செய்யணும். அதனால் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த டான்ஸ் மாஸ்டர் முதற்கொண்டு சாந்தியை அவங்க முதற்கொண்டு எல்லாருமே அவங்களும் இந்த பாட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டதுனால தான் வந்து திடீர்னு நடுவில் போக வேண்டி வந்துடுச்சு. அதனால யாருக்கும் தப்பாக நினைச்சுக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? சதா நல்லா இருந்தா. இது நம்ம ஏரியா படம் பாரு. நான் வண்ணார் படுக்காரன். தம்பி வந்து கூடுவாஞ்சேரி, எனக்கு வந்து கூடுவாஞ்சேரி அதே கணக்கு தான். எல்லாம் குத்துப்பாட்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களை ஆட விட்டு குழந்த குட்டிங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா ஆடினாங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுது சார். நீங்களும் தான் ரசிச்சிங்க.
அந்த சாங்ஸ் மூணுமே குத்து பாட்டு, நமையேறிய பாட்டு, சும்மா குமாங் குமாங் குமான்னு குத்துன குத்துக்குதா, அப்படி குத்திக்கினாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த தம்பி அர்னால்டு மாதிரி இருக்கார். தம்பி நீ இங்கிலீஷ் படம் மட்டும் எடுத்திருந்த சத்தியமா நீ ஜெயிச்சிருப்பா. இங்கிலீஷ் பட ஹீரோ நீ வந்திருந்த கமல் கோவிந்த், கமல் விட்டுற கோவிந்த் ராஜ், கோவிந்த் ராஜா நல்ல பேர். நீ எல்லா திறமும் டான்ஸ் பண்ணற அந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் பண்ண முடியாதுங்க, எந்த குறையும் இல்லை. அற்புதமா ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட்டு ஃபைட் அவர் மாஸ்டர்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா எல்லாமே, நான் எந்த குறையும் இல்லை அந்த ஹீரோ கிட்ட. ஆனா இந்த தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டங்க. இது பண்ணுது நம்ம ரசிகனுங்க, எவன் பின்னாலேயோ போயிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் டிக்கெட் வந்தாலும் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான், அப்பா அம்மா நோயா இருப்பாங்க, அவங்க மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான். என் தலைவர் கீச்சாடுறா, ஏழைங்க நம்ம வீட்டு பக்கத்துல குழந்தைக்கு பால் இல்லாத அந்த தாய் அழுவும். ஆனா இங்க கட்ட வீட்டுல பால் சொல்லுவோம். உனக்கு கட்சி காலத்துல பால் ஊத்த கூட ஆள் இல்லாம போயிடும். தயவுசெய்து சொல்றேன், நீ வேண்டாம். அந்த யாரோ அணுகுண்டு கூட வக்கீல் பேசினாரு, நான் அரசியல் ஆக்க விரும்பலன்னு. நாங்க அரசியல் ஆக்கறதுல சினிமாவே அரசியல் ஆக்கிட்டு இருக்கோம். சினிமாவை அரசியல் ஆக்குவோம், அப்புறம் கவர்மெண்ட் பிடிச்சு ஆப் அடிப்பாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்குவோம். அது இப்ப அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி. மன்னல் முருகன் பியூட்டிஃபுல் தம்பி. தம்பி நீ ஸ்டண்ட் நடிக்க, ஆனா ஒரு அற்புதமான டைரக்டர் பண்ண வேண்டிய அத்தனை வேலையை நீ பண்ணிட்ட. ஐயோ இந்த கேமரா, கேமரா யாருப்பா வந்திருக்காரா? எங்கம்மா கேமரா? கேமராமேன் வரலையா? ரைட் பண்ணலரா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஒரு இதை என்னால சின்ன படம் சொல்லவே முடியாது. இப்ப 50 கோடி 60 கோடியில் எடுக்கிறாங்கள படம், ஏன் படம்னா டிக்கெட் யார் தலையில கட்டுறது? இந்த இவ்வளவு கோடி கணக்கா செலவு பண்ணி நாங்க படம் எடுத்துறோம், ஏதோ என் திமிரு, எனக்கு அடங்காத திமிரு, இருக்கிற பணத்தை நான் காட்டி ஆகணும், 100 கோடி 80 கோடின்னு படம் எடுத்தா இத கவர் பண்ணனா யார் பணம் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? மக்கள் தலையில கட்டுறவன் எப்படி மக்கள் தலைவன் ஆக முடியும்? 1000 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் யாரா கொடுக்கறது? நான் சொன்ன மாதிரி அப்பா அங்க வறுமையில வாடுவான், அவனுக்கு சொக்கா எடுத்து கொடுக்க மாட்டேன். ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுல பசி புத்தகம் வாங்க முடியாம படிக்க முடியாம வேலை செய்வா தாய் வீட்டு வேலை, குழந்தை ஒரு வேலை செய்யும். அந்த குழந்தைய தர்மம் எடுத்து அவனை வந்து நீ காப்பாத்த கூடாதா ரசிகனே? உன்னை பற்றி நினைக்காத யாருக்கோ போய் நீங்க பாலாபிஷேகம் பண்றது. நான் சத்தியமா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, நான் சொல்றது ஆந்திர பிரதேச. பயமா? அது நீ கேட்கலாமா? நீயாவது சில நேரம் பயப்படுவ. கவர்னர் மாளிகை போய் கிரிக்கெட் ஆடுறேன்னு என் பிள்ளைய கூப்பிட்டு போய் 15 நாள் ஜெயிலுக்கு அனுப்புன புண்ணியமா? அப்படிப்பட்ட பிள்ளைய பத்த நான் பயப்படுவனா? இல்ல, நான் யார் மேல கோபத்தில் தயவு செய்து பேசலைங்க. இந்த வயிற்றுல எங்கே ஒரு எரியுது பாருங்க, நெருப்பு. என் சினிமா இப்படி அநியாயமா போயிட்டு இருக்க, என் ப்ரொடியூசர் இப்படிப்பட்ட தம்பி ஆர்வத்தோடு வந்திருக்கு. இந்த தம்பி என்ன குறைந்த பாப்பா, ஏன் நீ போய் பயப்படுற? என்ன இந்த தம்பி குறை? ஹீரோ ஆக்கிற அத்தனை தகுதி இங்க இருக்கு. அடி முதல் முடி வரை இருக்கு. அந்த அர்னால்டுன்னு ஒருத்த பாத்தீங்களா, என்ன படம் அது பேரு? டெர்மினேட்டர் அர்னால்ட். அந்த பாடி பில்டப் இருக்கு, ஃபேஸ் கட் இருக்கு. அதனால தான் சொன்னேன், நீ இங்கிலீஷ் படம் எடுத்திருந்தா நீ நிச்சயமா மாபெரும் ஹீரோ. எல்லா தகுதியும், டான்ஸ் பண்ண எந்த குறையும் இல்லை. ஒரு நல்ல பயிற்சி பெற்ற டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆடி இருக்க. அதுவும் குத்து பாட்டு குத்தின பாரு, நீ சும்மா யோகா குத்தின தம்பி. நீ நம்ம ஆளு, நம்ம தம்பி நீ. ஏன்னா நான் வண்ணார்பட்டில பிறந்து வந்து இப்படிதான் பேசிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புண்ணியம் என்ன டீச்சர் ட்ரெயினிங் சேர்த்துட்டான். நான் இப்படிதான் இருந்தேன். இரநூறு நாராயணன் என் சிஷி, என் தம்பி அவன். அப்படி எல்லாம் நம்ம வளர்ந்ததுதான்.
ஆனா ஒரு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு டீச்சர் ஆயிட்டம்பார். எங்க பாக்யராஜி சார் ஒரு நாள் ஆச்சரியப்பட்டார், என்ன ஒரு மாதிரியா சினிமாவில் பார்த்துட்டு இருந்தார், ஓ இது மாதிரி இப்ப கேஸ் போறதுன்னு. அவரே என் ஸ்கூலுக்கு தலைமை, காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், தர்மம் பண்றேன். நான் கான்வென்ட் மாதிரி பணங்கள் வசூலிக்கிறதில்ல, ஏழை பிள்ளைகளுக்கு தர்மம் பண்ண எனக்கு இலவச கல்வி தந்த என் தலைவன், பெருந்தலைவன் காமராஜ் பேர்ல ஸ்கூல் நடத்துறேன் வண்ணாரப்பேட்டையில. அந்த ஸ்கூலுக்கு அவரை தலைமை தாங்க கூப்பிட்டேன், அவர் ஆச்சரிய ராஜன் வந்து ஸ்கூல் நடத்துறாரா அங்க பார்த்து ஆச்சரியப்பட்டார். அது மட்டும் இல்ல, 17 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சரா வண்ணாரப்பட்டில மகாராணி தியேட்டர் பக்கத்து கார்பரேஷன் ஸ்கூல்ல 18 வருஷம் டீச்சர் ஒர்க் பண்ணேன். அதனால ஒழுக்க நெறிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எல்லாரும் தர்மம் பண்ணுங்கள், கோடி கோடிய வாங்கி உள்ள வச்சுக்காதீங்க, போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறதில்ல. எம்ஜிஆர் என்கிற மாபெரும் தலைவர் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் சிவந்த கரங்கள் பொன்மன செம்மல் என பெயர் எடுத்தார். ஆகவே நடிகர்களே, நீங்க எவ்வளவு வாங்குங்க, ஆனா ஒரு பாதி பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுங்கள், அவர்கள் உங்களை இதயத்தில் ஏந்தி கொள்வார்கள் என்றுதான் வேண்டிக் கொள்கிறேன். மற்ற யாரையும் நான் எந்த குறையும் சொல்லல. வருகிற பணத்தை மழை பெய்கிறது, கடலிலே தேங்குகிறது, அந்த உஷ்ணத்தாலே வெப்பத்தாலே கடல் நீர் வெப்பமாகி மேலே போகிறது, குளிர் மேகங்கள் கவுளிர் காற்று அடித்து மழையிலே மலையிலே மோதி மழையாக பெய்கிறது, கடல் நீர் ஆவியாக போய் மீண்டும் மழையாக தானே வருகிறது. நீங்கள் வாங்குகிற மக்கள் பணத்தை மக்களுக்காக பாதி செலவழிங்கள், 100% சொல்லல. அந்த மக்கள் உங்களை இதயமா இதயத்தில் ஏந்திக் கொள்வார்கள் என்ற வேண்டுகோளை தான் நான் உச்ச நடிகர்ல இருந்து எல்லாருக்கும் பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். யாரையும் நான் குறை சொல்லி பேசுறதே இல்லை என்பதை சொல்லி தேங்க்யூ தம்பி. இந்த படம் புறநகர் மிக அற்புதமாக படமாக எடுத்திருக்கிறார்கள். எனக்கு இசையிலே அந்த 3 பாட்டு போட்டாங்க, நல்ல நிறைவா இருந்தது. லோ கிளாஸ் லோ கிளாஸ். என் தம்பி திருமலை பேசினான், சின்ன படம் சின்ன படம். தம்பி சின்ன படம் தாண்டா பெரிய படமா இருக்குது. சார் ஒன்றை கேட்கிறேன், ரஜினிகாந்த் முதல்ல பெங்களூர்ல இருந்து வந்தாரு, எந்த படம் ஆக்ட் பண்ணாரு, எந்த படம் அவரை உச்ச நட்சத்திரம் ஆக்கியது, யாரா இருக்கட்டும் எந்த ஹீரோவா இருக்கட்டும், முதல்ல சின்ன படத்தில் தானே உங்களை தூக்கி. நம்ம அஜித் சார் இருக்கார், நல்ல மனிதர். அந்த அஜித் சாரை கை தட்டுறீங்க, உங்களுக்கு புரியுது எதை புரிஞ்சு கட்டுறீங்களோ, எங்களுக்கு அதை விட வேற சில புரியும். சரி, அஜித் சாரை சோழா பழனிக்கு சோழா பொன்னுரங்கம் என்ற புரொடியூசர் அவரை ஹீரோ ஆக்கினார். அவர் படத்துல முதல் முதல்ல அதுக்கு முன்னால் அஜித் கஷ்டப்பட்டார், படிப்படியா ஏறினார். அது எல்லா ஹீரோக்கும், எங்க பாக்யராஜ் ஏறாத படியா, எங்க பாக்யராஜ் சார் ஏறாத படியா, எம்ஜிஆர் ஏறாத படியா, சிவாஜி கணேசன் ஏறாத படியா, எல்லா நடிகர்களும் ஹீரோக்களும் படிப்படியா ஏறி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி தான் வேஷம் வாங்குறாங்க. அது ஒருத்தர் துணிஞ்ச யாரோ ஒருத்தர் இவர் ஹீரோ போட்டுறார். அப்படி அஜித் சாரை ஹீரோவாக போட்டது நம்முடைய சோழா பொன்னுரங்கம். இப்ப அவன் கஷ்டப்படுறான், அஜித் சோழா பொன்னுரங்கம் கஷ்டப்படுறான் சார். நம்ம ஸ்ரீதேவி புருஷன் ரொம்ப வறுமை, மத்தியான சாப்பாட்டுக்கு அவருக்கு 2 படம் என்ன, ஒரு 15 கோடியோட 25 கோடியும் 50 கோடி கூட சேரும் அவருக்கு, அவ்வளவுதான். இப்ப சோழா சிவசக்தி பாண்டியன் அவன் ஒரு படம் போட்டான், அவன் ஒரு படம் எடுத்தான் நம்ம அஜித் சார் வச்சு. நான் எல்லா நடிகர்களும் என்ன வேண்டிக்கிறேன்னா, வேண்டுது அதிகாரம் பண்ண முடியாது, நமக்கு அந்த சக்தி எல்லாம் இல்லை. ஒரு வேண்டிக்கிறது என்னன்னா, எல்லா ஹீரோக்களும் உங்களை முதலில் நீங்கள் யார் என்று தெரியாத போது உங்களை படம் ஹீரோவாக போட்டு படம் எடுத்தார்களே, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு படம் ஒருத்தர் கொடுக்காதீங்க, ஒரு 5 புரொடியூசர் ஒன்னா சேருங்க, ஒரு 5 படம் முதல்ல எடுத்தாங்களே அவங்கள சேர்த்து ஒரு படம் கொடுங்க. ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணார் அப்படி, பாண்டியன். முத்துராமன் நம்ம டைரக்டர், அற்புதமான டைரக்டர், எளிமையான டைரக்டர், அவரையும் சேர்த்து ஒரு 10 தொழிலாளிகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணி கொடுத்தார், அதுக்கு பேர் பாண்டியன். அதுல வர்ற லாபத்துல 10 பேரும் பங்கிட்டிருக்காங்க, குடும்பம் நல்லாச்சு, ஆளுக்கு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய புண்ணியம்,
அந்த புண்ணியத்தை ஹீரோக்களே பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிற இந்த புறநகர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தம்பி அருணாள் மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆண்மை மிக்க ஹீரோவாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த இசையமைப்பாளர் மேலும் படம் பண்ணணும். இந்த டைரக்டர் நல்ல மில்லர் முருகன் அற்புதமான டைரக்டர். ஷார்ட்ஸ் பிரமாதமா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, இசை நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, நடித்தவர்கள் நல்லா இருந்தாங்க. அதை பண்ண நடிகை ஹீரோயினி ஒருத்தரையே கூட காணும். வளர்ந்து விட்ட ஹீரோயினி தான் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்லை. ஏன்னா ஒரு பத்திரிகை எழுதிருக்கு சார், 3 கோடி வாங்கின ஹீரோ 5 கோடி ஆகிட்டாங்களாம், 5 கோடி வாங்கின ஹீரோ 7 ஹீரோயினி 7 கோடி ஆகிட்டாங்களாம். என்னடா விலைவாசி இவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போகுது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினிங்கெல்லாம் ஆளுக்கு 2-2 கோடி போயிட்டாங்க, எங்கள் படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் 1 கோடி நின்றுட்டான். வணக்கம்.